ஆண்கள் அதிகம் முளைக்கிறாங்களா பெண்கள் அதிகம் முளைக்கிறாங்க? இல்ல பெண்கள் சார்பா இப்ப நான் பேச வந்திருக்கிறேன், ஆண்கள் சார்பா சார் பேச வந்திருக்கிறாங்க. நான் எப்படிப்பட்ட பேச்சாளி தெரியுமா? பாருங்க ஆண்கள் சீட்ல பெண்கள் உட்காரலாம், தள்ளி உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க. சரி, பெண்கள் சீட்ல ஆண்கள் உட்கார முடியுமா? எந்திர ஊரகத்து ஊதாரி போல என்ன எங்க சீட்ல உட்கார்ந்துருக்கு எங்களுக்கு மட்டும். அதாங்க பெண்கள்னாலே பவருங்க. அவர் எங்கயோ திட்டு வாங்குறத மட்டும் சொல்லி காட்டுறாங்க. என்ன எங்களுக்கு அங்கங்க தேனா 6 மாசத்துல ஒரு வேலை கிடைக்குது. 6 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கடையில சேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சேலை கிடைக்க மாட்டேங்குது? புரட்டி புரட்டி செலக்ட் பண்றதுனால கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஏன் வீட்டுக்காரன் போட்டு எடுத்துறீங்க? எங்க எதுக்குங்க சேலையை எடுக்க நாங்க லேட் பண்றோம்? கட்டிக்கிட்டது தான் மேட்சா இல்ல. கட்டற சேலையும் சட்டையுமாவது மேட்சா இருக்கட்டும்னா லேட்டா செலக்ட் பண்றோம். ஒவ்வொரு பெண்ணும் நாங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ள எதிர்பார்க்கும் தெரியுமா? எப்படி? நீங்க அஜித் நடிச்ச மங்காத்த படம் பாத்துக்கிறீங்களா? அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கு, சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? சரி ஓகே, அஜித் வேண்டாம், விஜய் இளைய தளபதி விஜய். உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். அப்புறம் அப்ப சூர்யா பேசாம போறியா? அப்ப ஆரியா. ஏய் இது ஆரியா தெரியல. கல்யாணம் பண்ணனும் இளவட்ட நினைச்சீங்கன்னா உடனடியா கல்யாணம் பண்ணிருங்க. ஏன்? அதுக்கு ஒரு நெட் எக்ஸாம் வச்சு அதுல பாஸ் பண்ணா தான் கல்யாணம்னா போச்சு. உடனே ரெடி ஆயிக்கீங்க. சுருக்கமா சொல்லுவான், கொலையும் செய்வாள் பத்தினி. எதை வச்சு இப்படி சொல்றீங்க? உங்க சமையல வச்சுதான். நாங்க செய்யற சமையல் அப்படியா இருக்குது? சாப்பிட்டு பார்த்து என்னைக்காவது நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கீங்களா? சாப்பிட்டோம் இருந்தா தான் பாராட்டிட்டு பேலமா? விங்கி விங்கி ஆம்புலன்ஸ் எல்லாம் போய்கிட்டு நாங்க பிறந்த வீட்டுல இருந்து அப்படி புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே மரியாதை. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்தினா தான் பெருமை. அட எருமை, அது ரைட்டு. அதுக்கு மேல லைட் போட்டு சுவிட்ச் எரியும்ல? அதெல்லாம் இல்ல பாவிகளா. ஏங்க அது வரைக்கும் நாங்க இருட்டா இருந்தா எல்லாரும் சொல்றது விளக்கத்து ஒரு மகாலட்சுமி, சுவிட்ச போட்டா பளிச்சு பளிச்சு தெரிஞ்சிரு போகுது. அப்படி இல்லங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து அப்படி டக்குன்னு அப்படி விளக்கு ஏத்துனா தான் உங்க வீட்டுக்கே அம்சம் கொடுக்குறோங்க. விளக்கு அணைச்சா தான் வம்சமே கிடைக்கும். நம்மளாம் பழங்கள் வாங்கிட்டா என்ன செய்யறோம்? கோயா பழத்தை போயிட்டு சாப்பிட்டீங்க, ஆப்பிள் பழுத்துட்டு அங்கோட்ட ஆம்பளை சாப்பிட்டு பேசாம போறோம். ஒரு காலத்துல பெண்கள் பழங்களும் காய்கறி வேணா சமையல் போறாங்கன்னு அர்த்தம். இப்ப பேசியல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, தட்ஸ் ஃபேஷியல். ஃபேஷியல்? ஆமா, அழகுக்கு தாங்க அழகு சேர்க்க முடியும். இல்லர்க்கே நரி கேளுங்கக்காக தான் வீட்லயே பண்றோம். இல்லல வெளியில போய் பார்லர்ல பண்ணா எவ்வளவு செலவு? எவ்வளவு செலவு? 5000 10000 கேட்பாங்க. 1 ரூபா பிளேல கரெக்ட் கரெக்ட் நீ திருப்பி போற தாடியே. பெரிய பெரிய மகான்களை எப்படி செய்தாங்க? எப்படி செய்தாங்க? எப்படி செய்தாங்க? எப்படி? நம்மளுடைய மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு கல்யாணம் ஆகல, அறிவியல் சாதிச்சார். சரி, நம்மளுடைய கல்வி தந்தை காமராஜர் கல்யாணம் ஆகல, அரசியல் செய்தார். பசும்பொன் ஐயாவுக்கு கல்யாணம் ஆகல, ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் செய்தார். ஓகே, எனக்கு கல்யாணம் ஆச்சு, பரதேசம் போய். நீங்க அப்படி யோசிக்கிறீங்க குதர்க்கமா? இப்ப அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் முடிச்சிருந்தா நமக்கெல்லாம் இன்னொரு குட்டி அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரு இல்லையாங்க? மேம், உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. பட் ஓவராலா உங்க ரெண்டு பேருக்குள்ள பாக்கும்போது கொஞ்சம் இவங்க கைதான் ஓங்கி நின்ன மாதிரி இருந்தது முத்து. இப்படி தெரிஞ்சு நானும் ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்கேன். பட் ஓவரால் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தீங்க, நிறைய நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபிளாகவும் இருந்தது, குட். உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், நான் எப்பவுமே முத்துவினுடைய ரசிகன் தான். பட் அன்னபாரதி அப்படின்ற பாப்பாவினுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக, தட்டுத்தடங்கள் இல்லாமல் தமிழ் நல்ல வல்லினம் எல்லினத்தோடு ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய பேச்சு. ஸோ ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார்.
அவரு சின்ன வயசுல இருந்து முத்துவோட ஸ்டாண்ட் அப் காமெடி பாத்துருக்காரு. அவர் எப்படியாவது நக்கீரர் இறந்தோன்னு அவர் பிறந்தார் சார், எங்க குற்றம் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க.